360. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு பெய்து வருகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆதரவாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றன. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் தமிழக போலீசார் சார்பில் 1.40 கோடி நிதி பெறப்பட்டது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரிய ஓ பி எஸ் மனு மீதான விசாரணை நாளை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பணியில் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிர்ணயிக்கப்பட்ட பணியினை முடிக்காததால் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளில் தோல்வி ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை எதிரொலியாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் ஒரே நாளில் 2 ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள் கோளாறால் தரையிறக்கம் செய்யப்பட்டன. ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்த எவ்வித தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உலக செய்திகள். அமெரிக்கர்களின் தரவுகளை டிக்டாக் நிறுவனம் வெளியிடுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கு டிக்டாக் மறுப்பு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தின் புதிய நிதியமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சரை அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். ஏமன் நாட்டின் ராணுவ தளத்தில் உள்ள ஆயுத சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். உலக அதிசயங்களில் ஒன்றான பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள ஈஃபெல் கோபுரம் துருப்பிடித்த நிலையில் உள்ளதாக பிரெஞ்சு பத்திரிகை தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.